சிந்து சமவெளிக்கும் தமிழர் நாகரிகத்துக்குமான தொடர்ந்து ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை வைத்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு, ஒரு புதிய புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த பிடி பீரியடை வாங்கி பிசிக்ஸ் எடுத்துட்டான், தமிழ் பீரியடை வாங்கி மேக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற அடவுள் தான். ஏன்னா வந்து கேட்டால் அந்த லாஜிக் என்னென்னா, எப்படிங்க தமிழ் வாழ்க்கைக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகுது? என்னோடய முதல் ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமில் ஒரு ஏன்னா நானே மறந்துட்டேன் கிட்டத்தட்ட அந்த பாட்டை. ஸோ வந்து ஒரு தமிழ் தெரியும்னு ஒரு பாட்டு இருக்கு, அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கள் நடிகராக இசையமைப்பாளராக இயக்குனராக வரல, தமிழ் ஆர்வலராக வந்திருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இது ஒரு சிறப்பு உரை அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கறனால இது ஒரு உரையாக தான் இருக்கும். இன்றைக்கி தமிழ் ஹிந்து நடத்தும் இந்த யாதும் தமிழ் நிகழ்ச்சியில் என்னை சிறப்புரையாற்ற ஒரு 15-20 நிமிடங்கள் அளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள். அதுலேயும் குறிப்பாக நான் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா, திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இவரை பற்றி எப்படியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு பில்டப் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் அது ஒரு பில்டப்பாக நான் என்ன அப்படி ஒரு சொல்லான்ட்ருக்கேன்னா, தமிழ் பயின்று அதை தமிழை சப்ஜெக்டாக எடுத்து தமிழ் பயின்று முதன் முதலில் ஐஏஎஸ் ஆன பெருமை அவரை சேரும். ஸோ வந்து அது மட்டும் அல்ல, என்னோட வாழ்க்கையில் எப்படி அவர் தொடர்பு படுறாருனா, அவர் என்னை ஒரு முறை ரெண்டு முறை சந்தித்திருப்பார். ஆனால் அது அவருக்குமே ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இன்னும் ரொம்ப வருஷம் முன்னாடி அவரை சந்தித்தேன். அதாவது தமிழியை முதன் முதலில் பார்த்தவரும் அவரே, பாராட்டியவரும் அவரே, எங்களை ஊக்கப்படுத்தியவரும் அவரே. ஸோ அவர் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இது அவருக்கு தெரியாது இந்த விஷயம், சிந்து சமவெளிக்கும் தமிழர் நாகரிகத்துக்குமான தொடர்ந்து ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. அதை வைத்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு, ஒரு புதிய புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் வந்து என்னுடைய டேபிளில் எப்போவுமே இருக்கும். எனக்கு வந்து ரோஜா முத்தையாரிலேருந்து அதை கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அது வந்து படிக்க ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அது படிக்க மட்டும் இல்லை, அதை தூக்கவே கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். என்ன அவ்வளோ பெரிய புக் அது. ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்க ஒருவர் இங்கே வந்திருக்கா, அவர் முன்னாடி இந்த இறை இருக்க போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அதில் நீங்கள் ஒரு சிறப்புரையாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன டாபிக் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த கன்செஷன் உங்களுக்கு தந்துடும், நீங்களே டாபிக் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. யோசித்து பார்த்தேன், யாதும் தமிழே நிகழ்ச்சி பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு உடனே, சரி அதுவே டாப்பிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நானும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவில் ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், தமிழும் நானும்னா நிறைய சொல்ல வேண்டியது வருமே அப்படின்னு. சரி அதை வந்து சுருக்கி கொஞ்சம் கரெக்டாக ஒன்று சொல்லலாமே, நம்ம தமிழ் எனக்கு என்ன, தமிழ் என் வாழ்க்கையில் தமிழ் என்ன இது பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாமே அப்படின்னு தோணி. பொதுவாகவே முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்தால் மைக் எடுத்துகிட்டு ஒருத்த கையில் மைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா போடியம்லலாம் நிற்க மாட்டேன். இப்படி தான் இருந்தேன், வேகம் அதிகமாக இருந்த காலம் அது. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விவேகமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறனால முதல்ல மனசை பட்டினதை மைக் எடுத்து பட்டுன்னு பேசிடுவேன். இப்போ மனசில் பட்டதை பேனா எடுத்து கொஞ்சம் எழுதிட்டு அதை பார்த்து மைக்கில் பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு வந்தனால இதை எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக இது மாதிரி பேப்பர்லாம் வச்சு நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்ததே இல்லை. இதுதான் முதல் மேடை பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 20 நிமிடம் இருக்குது, அதை நான் என்னென்ன சொல்ல வரணும் அதை சரியாக சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். முதல்ல தமிழும் நானும், தமிழும் நானும்னா இது என்ன பெரிய டாப்பிக்காக அப்படின்னா, ஆமாம் தமிழ்னால் எப்படி உங்கள் லைஃப்பில் என்ன அப்படின்னா, வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து தமிழ் வந்து நம்ம எப்படி தமிழ் அறிமுகமாகும், நான் தமிழன் அதனால் தமிழ் அறிமுகமாக வச்சு எங்கள் பெற்றோர் மூலமாக, என் தாய்மொழி தமிழ் என்பதால் கண்டிப்பாக பெற்றோர் மூலமாக தான் அறிமுகமாக இருக்கும், அப்பா மூலமாக அம்மா மூலமாக அறிமுகமாக இருக்கும். அந்த அறிமுகம் ஆர்வமாக ஏதோ மாற ஏதோ ஒரு காரணம் வேண்டும் இல்லையா எல்லார் வாழ்க்கையிலும். ஸோ அது ஆர்வமாக மாற காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் கவிஞர். அவருடைய தொழில் அதாவது வந்து அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து ஒரு பேராசிரியர், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சப்ஜெக்ட், எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர் என்றாலும் என்றைக்குமே அவர் ஒரு தமிழ் கவிஞர் அப்படிங்கிறத அவர் பெருமையாக சொல்லிப்பார். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப வேகா ஞாபகம் இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டியோட ஞாபகம் இல்லை. பாட்டு பாடி தூங்க வைப்பார், அவரே எழுதின கவிதைகளை பாட்டு பாடி தூங்க வைப்பார். என்ன
எங்கள் அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்தாங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு தமிழூட்டி வளர்த்தார். அதனால் வந்து தமிழ் மேல் ஆர்வம் இயல்பாகவே எனக்கு வந்து அந்த சூழலில் ஏற்பட்டுருச்சு. இந்த ஆர்வம் வந்து தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் எப்போவுமே இந்த தமிழ் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது என்னுடைய தாத்தாவும் ஒரு தமிழ் ஒரு தமிழ் ஆசிரியர். ஸோ அதனால் வந்து எப்போவுமே தமிழ், அதாவது ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஒரு ஒரு பின்னாடி வச்சுருவாங்க எல்லாருமே. நான் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கிற டைமில் இந்த 2006-7-8 அந்த டைமில் தான் அந்த அந்த டோட்டலாகவே இந்த 2000s பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேராட்டி நீங்கள் வாழ்க்கையின் பயனை இழந்து விட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிடி பீரியடு இதெல்லாம் வரும். நான் டுவெல்த்து லெவன்த்தெல்லாம் படிக்கிறப்ப பிடி பீரியட், இன்றைக்கெலாம் வந்து லெவன்த் பசங்களுக்கு பிடி பீரியட் இருக்கான்னே தெரில, எல்லாமே சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிடி பீரியடை கடன் வாங்குறதுக்கு இந்த மேக்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர்லாம் வருவாங்க. ஃபஸ்ட்டு பிடி பீரியடில் கை வைப்பாங்க, அடுத்து நேராக எங்கே கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பீரியடில் கை வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் வேறு சொல்லுவாங்க. தமிழ் இங்கே இதெல்லாம் படித்து என்னங்க பண்ண போகிறோம், தமிழ் எந்தளவுக்கு வச்சுருந்தாங்கன்னா மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் டென்த் வரைக்கும் நமக்கு, அந்த இடத்துல தான் தமிழை வச்சுருப்பாங்க. பிடி பீரியடை வாங்கி ஃபிசிக்ஸ் எடுத்துட்டான், தமிழ் பீரியடை வாங்கி மேக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற அடவுல் தான். ஏன்னா வந்து கேட்டால் அந்த லாஜிக் என்னென்னா எப்படிங்க தமிழ் வாழ்க்கைக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகுது, தமிழ் எந்த வகையிலும் உங்களுக்கு உபயோகப்பட போகுது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லோரும் இப்படி இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து தமிழில் நல்ல மார்க் எடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ வந்துட்டு எனக்கு அந்த குடும்பத்தில் அந்த ப்ரெஷர் இருந்ததே இல்லை. தமிழ் ஏண்டா தமிழ் மட்டும் படித்து நல்லா படிக்கிற, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நல்லா படிப்பா ஆனால் தமிழும் கண்டிப்பாக நல்லா படிப்பா அப்படிங்கிற ஒரு சூழல் என்றைக்குமே இருந்ததுனால அந்த ஆர்வம் எந்த வகையிலையும் குறையவே இல்லை. நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு சூழல் இருக்குது, ஆனால் பொது வெளியில் அந்த சூழல் சரி, அதாவது குடும்பத்துக்குள்ளே நம்ம ஒரு எப்படி வேணால் இருப்போம், ஒரு ஆனால் பொது வெளியில் வரப்போ ஒரு பப்ளிக்கில் ஒரு குழந்தை வரப்போ அங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபிகர் வேணும் இல்லையா. ஸோ அந்த ரோலை எனக்கு ப்ளே பண்ணது வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியை ராணி அம்மாள் அவர்கள். அவங்கள இங்கே அவங்கள பற்றி இங்கே நான் கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா தமிழும் நானும்னு டாபிக் எடுத்துட்டேன். எனக்கு தமிழ் தமிழ்னா கெத்து அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்தது அவங்க தான். ஏன்னா இந்த நான் சொன்ன பார்த்திங்களா அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர்லாம் வந்து கடன் வாங்க வருவாங்க, தமிழ் பீரியடை அப்படியே இந்த கடன் வாங்கி மேக்ஸ் எடுக்கணும் போர்ஷன் முடிக்கல அப்படின்னா எங்கள் மிஸ் என்ன சொல்லுவாங்க, எங்கள் தமிழ் ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, என்னால் முடிக்க முடியலன்னா ஃபிசிக்ஸ் பீரியட் மேக்ஸ் பீரியடில் நான் வந்து தமிழ் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் அவங்கெல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க, என்னங்க தமிழ் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, யார் எங்கள் தமிழ் மிஸ் அப்போவே இதை சொல்லுவாங்க, அதுவும் கெத்தாக சொல்லுவாங்க, என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் நாலேஜ் கண்டிப்பாக, இந்த நாலேஜ் டீப்பாக நம்மளுக்கு அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் மேலே இருக்கிற நாலேஜ் டீப்பாக உள்ளே வரணுன்னா அதை படிக்கணும் இல்லையா, அந்த மொழியிலையும் புலமை இருக்கணும். அப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் அப்படின்னாலும் அவங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியம் தானே அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்புனா லாங்குவேஜை பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓலை குடிசை மாதிரி, அதாவது அது ஒரு அது வந்து ஈஸியாக பேசணும் அப்படின்னா ஒரு ஓலை குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே லாங்குவேஜ் நாலேஜை நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்கள் தாய்மொழிங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சால் தான் நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்க முடியும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள உன்னுடைய தாய்மொழியில் நீ அதை இங்கிலீஷில் படித்தாலும் அதை தாய்மொழி மூலமாக நீ அதை புரிந்து கொள்ள உனக்கு தாய்மொழி ரொம்ப அவசியம், அது தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் என்னவா வேணால் இருக்கலாம், இங்கே நீங்கள் எடுத்திருக்கிற தமிழ் மொழி பாடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் வந்து வெறும் சப்ஜெக்டு இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்டாக பார்க்காதீங்க, இதில் இருக்கும் இலக்கியங்கள் எல்லாம் வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் படிக்கிற மாரல் சயின்ஸ் அது எல்லாமே சேர்ந்து இந்த தமிழ் மொழியை படித்தாலே இதில் இருக்கிற செயல்களை படித்தாலே எல்லாமே வந்துடும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. தமிழில் வந்து பேசுறது கெத்து, அதாவது எங்கள் ஸ்கூலில் ஃபைன்லாம் போடுற நிறைய ஸ்கூலில் இருந்துச்சு, எங்கள் ஸ்கூலில் அது வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா சண்டைக்கு போயிடுவாங்க இவங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாஸ் தமிழ் டீச்சராக அந்த ஒரு ஒரு பெண் அந்த ஒரு பெண்மணி அப்படி ஒரு மாசாக இருந்ததுனால பொதுவெளியில் நம்மளும் மாசாக தமிழ்னா மாசு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, தமிழ்னா கெத்து அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய துணையாக இருந்தாங்க. இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், ஆனால் யோசிச்சு பாருங்கள், 10 பேர் ஒரு விஷயத்தை பண்ணுறோம், 11வதாக இருக்கிற ஆளுக்கு வேறு ஒரு கருத்து இருந்தாலும் கூட்டத்தோட அதாவது வயலின் ரோம் பி ஏ ரோமனுங்கிறதுக்காக தலையாட்டிடுவோம். ஸோ இது வந்து இன்றைக்கி எப்படி அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் சூழல் எப்படின்னு தெரில, ஆனால் நான் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா
தமிழ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இன்டர்நெட்டில் வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த ஸ்கூல் முடிக்க முடிக்க தான் ஆர்க்குட் வருது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ தான் அந்த ஆர்க்குட் இருக்குது. இன்னும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி இருக்கிற எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்னு பசங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் போகிறோம், எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போகிறோன்னு வைங்களேன், தமிழ் பேச்சு போட்டி அப்படிங்கிறப்ப, ஏய் அதை டேமிழ் பேச்சு போட்டி அங்கே நடக்குது மேம், அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னா அந்த தமிழை டேமிழ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அது ஒரு அப்போ ஒரு பயங்கர ஃபேஷனாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் என்ன ஹெல்ப் பண்ணுது, இந்த சமூக வலைதளங்களை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, அன்றைக்கி ஒரு கிளாஸில் தமிழ் அந்த பற்று தமிழ்னா கெத்துன்னு ஒரு மூணு பேர் இருப்போம், மீதி 60 பேரும் வந்து டூ தீஸ் கைஸ் தமிழ் ஐ லிசன் ஒன்லி டு இங்கிலீஷ் சாங்ஸ்யா அப்படின்னு ஒரு 57 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இது ஒரு கான்வென்ட், நான் சொல்கிறது நல்ல கான்வென்ட் ஸ்கூலில். ஸோ மூணு பேர் தமிழ் தமிழ் அப்படின்னு ஒரு இதில் இருந்தால் தனித்து விடுற மாதிரி, புறக்கணிக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, பக்கத்து கிளாஸ்லேயும் ஒரு மூணு பேர் இருப்பான், அதுக்கு பக்கத்து கிளாஸ்ல இன்னொரு மூணு பேர் இருப்பான், மொத்தமாக அந்த ஸ்கூல் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா அங்கே ஒரு 300 பேர் இருப்பான். இந்த தமிழ் கெத்து தமிழ் மேலே ஒரு பாசம் ஆர்வம் இருக்கிற ஒரு 300 பேர் இருப்பான். ஆனால் அவனை இன்றைக்கி இணைக்கிறதுக்கான நெக்ஸஸ் இல்லை. இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் டக்குன்னு நம்மளால் உடனே கூடிட முடியுது. அதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு ரெப்ரசன்டேஷனை ஈஸியாக கலெக்டிவ் ஆகிறப்ப நம்மளும் கரெக்டாக தான் பண்ணுறோங்கிற ஒரு ஒரு வேலிடேஷன் என்றைக்குமே எதிர்பார்ப்போம் இல்லையா. அதை இந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தருது. அன்றைக்கி வந்து அந்த வேலிடேஷன் இல்லை. அப்போ அது என்ன ஆகும், புறக்கணிப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து வெறுப்பாகும். நான் பழைய பாட்டு ஒன்று, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இந்த ரேப்பெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன், என்னோடய முதல் ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமில் ஒரு, ஏன்னா நானே மறந்துட்டேன் கிட்டத்தட்ட அந்த பாட்டை. ஸோ வந்து ஒரு தமிழ் தெரியும்னு ஒரு பாட்டு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா, பிழைப்புக்கு வேலை தேடும் மனிதரை காட்டிலும் தாயின் மீது பாசம் வேண்டும், பிறமொழி இங்கு பல பணம் தரும் போதிலும் தாய்மொழி மீது நேசம் வேண்டும், தாயும் தாய்மொழியும் என்றும் ஒன்று, இதை அறிந்தவர் வாழ்வார் உலகிலின் நன்று. வெளிநாட்டுக்காரங்க தமிழின் பெருமை கண்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படிக்கின்ற போதும் அடங்கவில்லை நமக்கு வெளிநாட்டு மோகம், ஐயோ தமிழுக்கு ஏன் இந்த சோகம் அப்படின்னு இந்த ஸ்கூல் டைமில், காலேஜ் என்ட்ராகிற டைமில் இது ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமில் இந்த பாட்டை லேட்டராக வச்சேன். ஸோ ஸ்கூலில் உட்காண்ட்ருக்கப்போ இந்த மாதிரி ஒரு வெறுப்பு தான் நமக்கு வரும். ஏன் வரும்னா, நீங்கள் 60 பேர் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் 3 பேர் மட்டும் தமிழ் பேச்சு போட்டி, தமிழ் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அது வந்து ஒரு எமோஷன் அதிகமாக அதிகமாக என்ன வர ஆரம்பிச்சதுன்னா வந்து ஒரு 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 ஆங்கர், ஒரு ஆங்கரில் என்ன பண்ணுவோம், எமோஷன் அதிகமாகும். எமோஷன் அதிகமானாவும் அது, நான் குறிப்பாகவே ஒரு ரேப்பருங்கிறனால என்னால் அதை வரிகளாக தான் எழுத முடியும். அது ஒரு பீட்டு போட்டு நானே வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பாடிட்டு இருப்பேன். அப்போ இன்றைக்கி மாதிரி இன்டர்நெட் இல்லை, இந்த அது இந்த யூடியூப் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். 2000 அந்த டைமில் வந்து இந்த மைக்கை வச்சுக்கிட்டு, அப்போ தான் யூடியூப் வந்திருக்கு, இன்டர்நெட்லாம் டயலப் இன்டர்நெட்டு, இன்றைக்கி மாதிரி ப்ராட்பேண்ட் அந்த இது ஃபைபர்லாம் அப்போ கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன், நானே பாட்டு போட்டு போட்டு வச்சுக்குவேன். ரொம்ப லேட்டாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப என்னோடய ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமில் இந்த மாதிரி பாடல்கள், நான் எழுதி வச்ச பாடல்கள்லாம் அதில் ரிலீஸ் பண்ணேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழண்டான்னு ஒரு பாட்டு, அது கொஞ்சம் ரீச் ஆச்சு, அது சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தமிழண்டா பாட்டில் நிறைய எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். என் நாடு என் வீடு சம்மிந்தியா, என் இனம் என் மொழி என் உயிரென உறக்க சொல்வேன் நான் தமிழண்டா, தமிழண்டா 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. தமிழனென்று என் நாடு என் வீடு என் மக்கள் எந்த தேசம், நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் பேசும் உயிர் உள்ளவரை எந்த தமிழின் பெருமை, தமிழன் உலக யாண்ட கதைகளின் உண்மை, கலை அறிவியல் மருத்துவம் அனைத்திலும் சிறந்து விளங்கிய என் தமிழினம், உலகுக்கு கலாச்சாரம் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்த எல்லோரையும் வாழ வைத்த எங்கள் தமிழ் குணம், தாழ்ந்தவரா நாம் இல்லை ஒருபோதும் இல்லை, அடிமையாய் வாழ்ந்தது போதும் அரச பரம்பரை உலகை உணரவை, எட்டு திக்கும் நம் புகழை பரவசை, அகத்திய மருத்துவம் அகத்துவம் அனைத்தையும் அளித்தனர் திருமொழி, தமிழதன் திறத்தென உணர்ந்திட உயர்ந்திட அலை என்னை ஒளிந்திட உலக தமிழனே ஒன்று கூடுவோம் வா அப்படின்னு வந்து நம்ம அந்த டைமில் அந்த எமோஷனில் பயங்கரமாக எழுதுவோம். அப்புறம் வந்து கொஞ்சம் அது இப்போ யோசித்து பார்க்குறப்ப அப்படின்னா வந்து எமோஷனில் நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா, சொல்ல வர விஷயத்தில் லைட்டாக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட்டை போட்டுருவோம், ஒரு லைட்டை எக்ஸாஜிரேட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோவத்தில் வந்து அடிமையாய் வாழ்ந்தது போதும், நான் அடிமையாலாம் இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் அந்த அது என்னடா புறக்கணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு வெறுப்பில், அடிமையாய் வாழ்ந்தது போதும் அரச பரம்பரை உலகை உணரவை, என்னோட அரச பரம்பரைங்கன்னா ஆமாம் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தாங்கல்ல, நாங்கள்லாம் அரசர்கள்லாம் இருந்தாங்கல்ல அப்படின்னு அந்த எமோஷனில் ஒரு இது இல்லாமல் அது ஒரு எக்ஸாஜிரேஷன். எப்போவுமே எமோஷன் அதிகமாக இருந்தால் அதுதான் பிரச்சனை, எக்ஸாஜிரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
ஸோ இதை பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா இந்த பாட்டெலாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்னா திடீர்னு பாருங்கள், உங்களுக்குலாம் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ பசங்கள்லாம் இந்த பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் அடிக்க ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து யோசிக்கிறோம், ஒருவேளை இவங்களெல்லாம் மிஸ்இன்ஃபார்ம் பண்ணுறோமோ, எமோஷன் அதிகமாக ஏற்றி கொஞ்சம் இன்னுமே நம்ம கரெக்டாக பண்ணுமோ.